வணக்கம் நேயர்களே. உதவி தேவைப்படுவோருக்கும் உதவுவோருக்கும் இணைப்பு பாலமாக செயல்படும் புதிய தலைமுறையின் நம்மால் முடியும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தினால் 1969 தொடங்கப்பட்டதுதான் நாட்டு நலப்பணி திட்டம். இந்த நாட்டு நலப்பணி திட்ட குழுவின் மூலம் கல்லூரி மாணவர்கள் பொது சேவை செய்திடவும் முடியும் என எஸ்ஆர்எம் வள்ளியம்மை பொறியியல் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட குழு செயல்படுத்தியதை நாம் பதிவு செய்துள்ளோம். தேர்வு செய்த கிராமம் எது, குழுவாக அவர்கள் செய்த களப்பணி என்னென்ன என்பதை பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் பெரிய புத்தேரி ஊராட்சியில் உள்ள பழங்குடி மக்கள் வசிக்கும் சென்னேரி இருளர் காலனி எது. இந்த கிராமத்திற்கு சேவை செய்திட கடந்த 2 ஆண்டுகளாக காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் வள்ளியம்மை பொறியியல் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாமை நடத்தி வந்த நிலையில் தற்போது 3வது ஆண்டாகவும் சிறப்பு முகாமை சென்னேரி குடியிருப்பு பகுதியில் நடத்தினர். இங்கே இருளர் பகுதியில் கிட்டத்தட்ட 115 வீடுகள் இருக்கிறது. இவருடைய வேலைகள் எல்லாம் கூலி வேலையும் பாம்பு பிடிப்பது. மற்ற ஏழ்மையான கிராமமாக இருந்ததுனால இவங்க பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு சென்று தான் இவங்க அவர்கள் பிழைப்பை நடத்தி வருகிறாங்க. இவர்களுக்கு இந்த வீடுகள் சரியில்லாத காரணத்தாலே இங்கே எஸ்ஆர்எம் வள்ளியம்மை காலேஜ் சார்பாக இங்கே சரி செய்து கொடுக்கும் பணியை செய்து கொண்டு வருகிறார்கள். இவர்கள் 2020 முதல் தொடர்ந்து இக்கிராமத்தை தத்தெடுத்து பல நன்மைகளை செய்து வருகிறார்கள். நாட்டு நலப்பணி திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்பதே சமூக சேவை மூலம் மாணவர்களின் ஆளுமையை வளர்ப்பது ஆகும். இந்த திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு சமூக நல எண்ணங்களை கற்றுக்கொள்ளவும் எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் சமூகத்திற்கு சேவை செய்வதற்கும் வழிவகுக்கப்படுகிறது. அத்தகைய சேவையை செய்திடத்தான் இந்த பெரிய புத்தேரி ஊராட்சியில் உள்ள சென்னேரி இருளர் காலனி பகுதிக்கு வள்ளியம்மை பொறியியல் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட தொண்டர்கள் களப்பணிக்கு வந்தனர். இவர்களை நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் முனைவர் பார்த்தசாரதி ஒருங்கிணைத்து வழி நடத்தினார். இருளர் மக்களுக்கு ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக இவங்களுடைய ஒரு டீட்டெயில்டு சர்வே என்னோட மாணவர்களை வச்சு தேசிய நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களை வச்சு ஒரு டீட்டெயில் சர்வே எடுத்து இவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். மேற்கூரையில் உள்ள வீடுகள் எது ஒழுகுதோ அந்த ஒழுகிறது சைடு சுவர் விரிசல்கள் எங்கெங்கே ஓட்டருக்கு எல்லாம் அடைச்சி ஒரு புதுமைப்படுத்தி அதே சமயம் கழிப்பறைகள் வந்து கட்டி முடிக்கப்படாமல் இருக்குது. பாதி கட்டி பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்க கழிப்பறைகள்லாம் நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தி அதெல்லாம் எடுத்து ரெனோவேட் பண்ணியிருக்கிறதுக்காக இந்த கேம்ப்பை போட்டிருக்கோம். இந்த கேம்ப் இன்னையிலேருந்து ஆரம்பிக்குது, இன்னையிலேருந்து 8 நாட்கள் போகும் சார். எப்போவுமே வந்து எங்கள் என்எஸ்எஸ்லேருந்து 7 டேஸ் கேம்ப் ஒன்று நடக்கும். அது வந்து இங்கே எக்கனாமிக்கலாக டவுனாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வீடு கட்டி தர்றது, அவங்களோட லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இங்கே வருவோம். ஸோ இந்த வாட்டி வந்து நாங்கள் ஒரு டாய்லெட் அண்ட் ஒரு 3 வீடு எடுத்தோம். செங்கல்பட்டு அருகே ஆக்கிரமிப்பில் இருந்தவர்களுக்கு தமிழக அரசு இடம் கொடுத்து வீடு கட்டிக்கொள்ள அனுமதித்தது இந்த பகுதியில் தான். ஒரு பயனாளி தவறுதலாக தனக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தின் அருகே சாலைக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் வீடு கட்டியிருக்கும் தகவல் ஒருங்கிணைப்பாளரிடம் தெரிவிக்கப்பட்டது. ஊராட்சி மன்றம் சார்பில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஏழ்மை நிலையில் உள்ள பயனாளிக்காக மாணவர்கள் வீட்டை அருகே மாற்றிட முடிவு செய்தனர். இப்போ ரெனோவேஷன் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதான் ஃபஸ்ட் டைமாக ஒரு வீடை வந்து முழுசாக டேமேஜ் பண்ணிவிட்டு அதை மொத்தமாக தரமட்டமாகிட்டு பக்கத்தில் வந்து அவங்களோட இடத்துல வந்து கட்டி கொடுத்துருக்கோம். பேஸ்மெண்ட்லேருந்து முழுசாக எழுப்பி வீடை வந்து முடிச்சிருக்கோம். அதுதான் ஒரு 7 நாளில் அதை முடிக்கணுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு முடிச்சிருக்கோம். நாட்டு நலப்பணி திட்ட முகாமில் இருந்தது கணினி மெக்கானிக்கல் போன்ற பொறியியல் துறையில் பயிலும் மாணவர்கள்தான். என்ற போதிலும் சிமெண்ட் கலவை செய்வது, மேற்கூரை பொருத்துவது போன்ற கடினமான வேலைகளையும் திறம்பட செய்து
ஒவ்வொரு படிநிலையாக வீடுகளை செம்மைப்படுத்தினர். என்எஸ்எஸ் கேம்ப்னு சொல்லும்போது நான் சரி ஓகே கிளீனிங்கு பிளான்டேஷன் இந்த மாதிரி நார்மலாக இருக்கும்னு நினச்சேன். பட் நாங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நாங்கள் சொல்லும் வேலை சொல்லும் போது நினச்சோம் சரி ஓகே இதெல்லாம் முடிக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக இருந்தது, எல்லாம் பெரிய பெரிய ஒர்க்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு ஒரு ஹவுஸை வந்துட்டு எல்லாம் பிரித்து போடுற ஒர்க் இருந்தது. ஸோ பாய்ஸ் எல்லாம் மேலேருந்து அந்த இது பிரித்து கொடுக்கும்போது நாங்கள் தான் கீழே வாங்கி எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையும் அடுக்கி வச்சோம். அதுக்கடுத்து மண் வந்து கொட்டுற வேலை இருந்தது, பாய்ஸ் எடுத்து கொடுக்கும்போது நாங்கள் தான் கேர்ள்ஸ் வந்து லைன் பை லைன் நின்று எல்லா மண்ணையும் பாஸ் பண்ணோம். தண்ணி கலவை கலக்கும் போது தண்ணி வேணுங்கிறதெல்லாம் நாங்கள் தான் கேர்ள்ஸ் லைனாக நின்று ஒருத்தர் ஒருத்தராக பாஸ் பண்ணோம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை எல்லாத்துக்குமே பாய்ஸ் மேஜர் ஒர்க்ஸ் பண்ணாங்க, நாங்கள் கூட எல்லாத்துக்குமே ஹெல்ப்பாக சப்போர்ட்டிவாக இருந்தோம் எல்லாத்துக்குமே. எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு, இந்த வீட்டை வந்து பார்த்துக்கணுட்டு. இந்த வீட்டில் இருக்க மேற்கூரையில் வந்து தண்ணி ஒழுகுதுன்னு சொன்னாங்க. ஃபுல்லாக முன்னாடி ஃபுல்லாக ஓலை இருந்துச்சு, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக என் டீம் மெம்பர்ஸ் வச்சு எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து ஓரம் கட்டினோம். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க விரிசல்லாம் வந்து சிமெண்ட்டு போட்டு நாங்கள் அடித்தோம். டாக்டர் ஃபிக்ஸ்டு மேலே போட்டு நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரூம் பண்ணிட்டோம். அப்போ வந்து வீட்டு ஓரங்கள்லாம் ஃபுல்லாக கிராக்காக இருந்தது, அந்த கிராக்கை வந்து நாங்கள் சிமெண்ட்டு போட்டு பூசி அதை வந்து பெயிண்ட் அடித்து கம்ப்ளீட்டாக. இங்கே என் டீம் மேட் வந்து நாங்கள் மொத்தம் 6 பேர், எல்லாருமே டீமாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க, யாருமே இங்கே சும்மா உட்காரல. அங்கே எல்லாமே டீம் ஓனால் ஒர்க் பண்ணுறதுனால எங்களால் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வீடை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்த முடியுது. இப்போ வந்து மேலே ஏறி கட்டுற மாதிரி இருக்கும்போது மேலே வந்து வெயிட் கம்மியாக இருக்கிற ஆள் ஏறிட்டு கீழேருந்து ஹைட்டாக இருக்கிறவங்க ஸ்டோன் எடுத்து கொடுக்கறது, அப்புறம் வந்து லோடு எடுக்க முடிஞ்சவங்க நல்லா தூக்கி கொடுக்கறது, ப்ளஸ் சிமெண்ட்டு தண்ணி அதெல்லாம் யார் யாரெல்லாம் என்னென்ன அதெல்லாம் அவங்களுக்கு முன்னாடி அலாட் பண்ணி அப்படியே கொடுத்து கொடுத்து பண்ணி முடித்தது. எனக்கு வந்து என்எஸ்எஸ் மேலே அதிக ஆர்வம், இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கெல்லாம் எடுத்து பண்ணணும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு எப்பயுமே இருக்கும். நான் தொடர்ந்து இதோ செகண்ட் கேம்ப் அட்டன் பண்ணுறேன். ஃபஸ்ட் கேம்ப்லேயும் நான் நல்லா பண்ணியிருந்தேன். ஒரு வீடு பண்ணோம், இன்னொரு வீடு வந்து கடைசியில் 3 டேஸில் டார்கெட்டு, அது வந்து ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னு எனக்காக அந்த வீடு கொடுத்து போன வருஷம் நல்லா பண்ணோம். அதனால் சார் வந்து மறுபடியும் இந்த வீடு எனக்கு கொடுத்தாரு, நான் தான் எடுத்து பண்ணுறேன். இந்த வீடு வந்து ஃபஸ்ட்டு கட்டி இவங்களால் ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, அது வந்து இவங்களால் மறுபடியும் ரீகவர் ரெனோவேஷன் பண்ண முடில. சார்கிட்ட சொல்லியிருக்காங்க, அது வந்து சார் இந்த வீடு வந்து எனக்கு காட்டினார், நான் எடுத்து பண்ணுறேன் சார் இந்த வீட்டை. ஃபஸ்ட்டு ஜன்னலே இல்லாமல் வீடு வந்து லைட்டும் எதுவும் இல்லாமல் உள்ளெல்லாம் அப்படியே இருண்டு போன மாதிரி ஒரு பதாராட்டி கல்லில் அடிக்க வச்சுருந்தாங்க ஜன்னலுக்கு பதிலாக. அண்ட் இது வந்து நாங்கள் டே 1 ஸ்டார்ட் பண்ணோம். டே 1 வந்து அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் அவங்க திங்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு டே 2 வந்து ஜன்னல்லாம் ஃபிக்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணோம். அண்ட் டே 3 வந்து தர இழுத்தாங்க, அதுக்கும் கூட இருந்து எல்லா வேலையும் பார்த்தோம். டே 4 பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. இந்த வீடு கட்டி 10 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு, இந்த வருமானம் இல்லாததுனால அது கட்டினதை நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். வருமானம் இல்லாததுனால இப்போ காலேஜ் குழந்தைங்க வந்து கட்டி கொடுக்கறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே ருட்டீனாக போகிற அகாடமிக்ஸில் வந்து இது கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்குது, ரிலீஃபாகவும் இருக்குது. இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு விதமான சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் கொடுக்குது. இப்போது நம்மளால் ஒரு இவங்களுக்கு கட்டி கொடுத்துருக்கோம் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கொடுக்குது, நல்லாயிருக்கு. அது மாதிரி ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 7 நாள் வந்து அவங்களுக்கு ரொம்ப கடுமையான உழைப்பாக இருந்துச்சு. காலையில் ஆரம்பித்த பணி பார்த்திங்கன்னா இந்த இரவு மதிய வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தனால மதியம் வந்து ஓய்வு கொஞ்சம் நிறையா எடுத்துக்கிட்டு இரவு பணி வந்து 12-1 மணி வரைக்கும் கூட வேலை பார்த்தோம். எல்லா வீட்லேயும் 4 குழுக்களாக பிரிஞ்சு வேலை பார்த்தனால 4 மாணவர்களும் கடுமையாக உழைச்சாங்க. அவங்க ஒரு இல்லாதவர்களுக்கு ஒரு வேலையை முழுமைப்படுத்தி கொடுத்தது அவங்க ஆத்ம திருப்தி எல்லா மாணவர்களுக்கும் இருந்துச்சு. திருவொளி ஒன்றை திருத்து இரு கரம் சிறகாய் விருத்து ஒரு குடு கீழே திருடோ நம்மால் முடியும். 7வது நாளில் 4 பணிகளையும் மாணவர்கள் முடித்து விட்டனர். வீடுகளுக்கு வண்ணம் பூசி அலங்கரிக்கவும் செய்தனர். அதிலும் தவறுதலாக வேறு இடத்தில் கட்டப்பட்ட வீட்டை
மாற்றி உரிய இடத்தில் கட்டித்தந்த மாணவர்களின் திறனை பயனாளி வெகுவாக புகழ்ந்து பூசினார். நாங்கள் வந்து இங்கே வீடு கட்ட வந்தபோது எங்களுக்கு இடம் தெரியாமல் நாங்கள் வழியில் ரோடு போடுற இடத்துல நாங்கள் வீடு கட்டிட்டோம், தெரியாமல் கட்டிட்டோம். அதுக்கப்புறம் எங்களால் கட்டுறதுக்கு மறுபடியும் பொருளாதார வசதி எதுவும் இல்லைங்க எங்களுக்கு. இந்த ஊர் தலைவரும் அந்த பொறியியல் கல்லூரி காலேஜ் பிரின்ஸிபலும் மாணவர்களும் அவங்களுக்கு நாங்கள் தலைவணங்கி நன்றி சொல்கிறோம். அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கு எங்களுக்கு வார்த்தைகளே இல்லை. என் குடும்பத்தார சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் ரொம்ப நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த வீட்டை திறந்து வைத்து மாணவர்களை பாராட்டினார் வள்ளியம்மை பொறியியல் கல்லூரி முதல்வர் முனைவர் முருகன் அவர்கள். ஒவ்வொரு வீட்டையும் நாட்டு நலப்பணி திட்ட குழுவினர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து உற்சாகமாய் கொண்டாடினர். ஒரு வீட்டில் கழிப்பறையை கொட்டி கொடுத்து அதனை திறந்து வைத்து கழிப்பறையின் அவசியத்தை ஒரு மாணவர் உணர்த்தியதை நாமும் கண்டோம். இது ஓலை வீடா இருந்தது, முன்ன தாவார மாதிரி கட்டியிருந்தாங்க. அதை பிரிச்சுட்டு சுண்ணாம்பெல்லாம் அடிச்சு குத்து மழை பெஞ்சா மேலே தண்ணி நிற்கும் அந்த ஓலை கல் வீட்டில். அதை வந்து சுத்தம் பண்ணி மேலே தரெல்லாம் வலிச்சு குத்துறாங்க, தண்ணி நிற்காத அளவுக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆகுது. எங்களால் செய்ய முடியாது, இருந்தாலும் இப்போத்தி எங்களால் செய்ய முடியாது. இந்த உதவி பணத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த 7 நாள் சிறப்பு முகாமுக்காக இந்த வில்லேஜுக்கு வந்தோம். 4 பணியை எடுத்தோம். இந்த 4 பணிகளையும் வெற்றிகரமாக எங்களுடைய தேசிய நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களை வச்சு வெற்றிகரமாக முடித்ததில் இந்த ஆத்ம திருப்தியோட பயனாளிகள் ரொம்ப திருப்தியோடு நாங்கள் வந்து இந்த கிராமத்தை விட்டு விடைபெறுகிறோம். 7 நாள் நடந்த சிறப்பு முகாம் சென்னேரி இருளர் குடியிருப்பு காலனியில் உள்ள மக்களுக்கு சேவையை மட்டுமல்லாமல் கலந்து கொண்ட ஒவ்வொரு நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுக்கும் சமூக பொறுப்புணர்வை கொடுத்துள்ளது என்பதே உண்மை. ஊராட்சி மன்ற நிர்வாக ஒத்துழைப்போடு வள்ளியம்மை பொறியியல் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாமில் நடந்த மாற்றத்தை நம்மால் முடியும் மூலம் பதிவு செய்த மகிழ்வோடு சென்னேரி கிராமத்தில் சேவையாற்றிய மாணவர்களுக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்தோம். உதவி தேவைப்படுபவர்களுக்கு தக்க நேரத்தில் உதவி புரிந்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திட இரவு பகல் பாராமல் உழைத்த வள்ளியம்மை பொறியியல் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களின் செயலை பாராட்டாத கிராமத்தினரே இல்லை. இதன் மூலம் கிடைக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை சிறப்பாக கையாண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ மாணவர்கள் கற்றுக்கொள்கின்றனர். சிறப்பு முகாமில் பங்கேற்று மாற்றத்தை ஏற்படுத்திய குழுவினருக்கு வாழ்த்துக்கள்.